The Chennai Silks Adi Sale 25 மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் சொந்த ஊர் வந்து சங்கரங்கோயில் பக்கத்தில் முள்ளிகளும்னு கிராமம். அந்த கிராமம் எங்கள் ஊர் வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம். இறுதி நாட்கள் வரைக்கும் அப்பா அம்மாலாம் விவசாயம் பார்த்து வந்து இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதெல்லாம் விடுமுறைக்கு போகும்போதெல்லாம் ஊரில் வந்து வீடுகளில் தானியம் இருக்கும், நெல் இருக்கும், பருத்தி இருக்கும். அந்த விவசாய தேவையான அந்த இம்ப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய மண்வெட்டி, கடப்பாறை, பாண்டு, சட்டி, மாடு, உழுவதற்கான மாடு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஒரு எங்களுடைய வாழ்வியல் முறையில் வந்து விவசாயம் வந்து ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. அது மாதிரி வீட்டில் சொல்லி வளர்க்குறதே பார்த்திங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, குப்பை சேர்க்காத, குப்பை வந்து ஒழுங்காக கொண்டு போய் போடு, தேவையில்லாமல் வந்து பயன்படுத்தாது. இது வந்து அப்படியே சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த வார்த்தைகள் வந்து என் காதில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு அந்த மண் மீதும் அந்த நீர் அந்த விஷயங்கள் வந்து ஒரு பற்று வந்து இருக்கும். அது வந்து ஒரு ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு சுற்றுச்சூழல் அப்படிலாம் எனக்கு வந்து அந்த இளம் வயல் வந்து பார்க்க தெரியாது. ஸோ ஆனால் ஒரு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மண்ணை வந்து குப்பையாக கூடாது, தேவையில்லாத குப்பையை கொண்டே மண்ணில் கொட்டக்கூடாது, இது வந்து என் காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். உறவினோடு குளங்களுக்கு செல்லும்போது வந்து அது அந்த வண்டல் மண் எடுத்து வர்றதுக்காக அந்த மூச்சு விளையாட்டு விளையாடுவாங்க. தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் மண்ணை கொண்டு வந்து கரையில் கொண்டு வந்து வைக்கணும். அது என்ன அது வண்டல் மண் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், சேராது. மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்து தான் வந்து வளர்ந்தோம் பள்ளி நாட்களில். கல்லூரிக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போனபோது அங்கே வந்து என்எஸ்எஸில் நான் வந்து சேர்ந்தேன். அப்போ எங்கள் அந்த பல்கலைக்கழகத்தோட என்னுடைய இறுதி ஆண்டில் வந்து பல்கலைக்கழகத்தோட என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டராக வந்து நான் வந்து வந்தேன். அதனை ஒட்டி அந்த வருடம் வந்து நேஷ்னல் இன்டெகிரேஷன் கேம்ப், தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து நடத்துனாங்க. என்எஸ்எஸில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இடத்துல வந்து நேஷ்னல் இன்டெகிரேஷன் கேம்ப் நடத்துவாங்க. அப்போ நான் வந்து கோஆர்டினேட்டர்னால நான் இது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தோம். அதில் 10 நாள் அவங்க தங்கியிருந்து பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் போய் அங்கே வந்து பணி செய்வோம். அதில் ஒரு நாள் அங்கே சிதம்பரம் இடத்துல அந்த முக்கியஸ்தர்களோடு சேர்ந்து பிச்சாவரத்தில் இருக்க அந்த சதுப்பு நிலம் அலையாத்திக்காரர்களுக்கு போய் அதை வந்து சுத்தம் செய்வது, அதை வந்து ஏதாவது அடைச்சதுனால் கிளியர் பண்ணுறது போன்ற வேலைகளை செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் 200 பேர் பக்கம் அங்கே போயிருந்தோம். அப்போ நான் இறங்கி ரொம்ப தீவிரமாக, அப்போ நான் பாட்டு பேண்ட்டை மடித்து விட்டு சட்டையை மடித்து விட்டு நான் பாட்டு இறங்கி அந்த இதுக்குள்ளே வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ அந்த சிதம்பரத்தை சேர்ந்த திரு பழனி அவர்கள், அவர் வந்து ஒரு நகைக்கடை வச்சுருந்தாங்க. அந்த அவர்கள் வந்து என்னை வேலை செய்யறதை பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தனியாக கூப்பிட்டு, நீ வந்து நல்லா உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தெரியுது என்வாரன்மெண்ட்டில், நீ வந்து இந்த புத்தகத்தை படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை என்ன கொடுத்தார். அந்த புத்தகம் வந்து அன்றைக்கு பூவுலகி நம்ம வெளியிட்ட ஒற்றை வேகோல் புரட்சியின் ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன். அது வந்து ஆங்கிலத்தில் வந்து வந்துச்சு, ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன், உலகை உலுக்கிய புத்தகம் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து 80களோட இறுதியில் பூவுலகி நம்ம வந்து மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க ஒற்றை வேகோல் புரட்சிங்கிற பேரில். அதை வந்து எனக்கு வந்து ஒரு பழனி அவர்கள் கொடுத்தார், கொடுத்து இதை படி நீ இன்சிடென்ட் வந்து கொடுத்தாங்க. நான் எனக்கு வந்து அப்போ வந்து பூவுலகங்களுக்கு வருவோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டானாக வேலை செய்வோம்னா எனக்கு தெரியாது. அது பள்ளி என்னோடய கல்லூரியோட இறுதி ஆண்டு. ஸோ அந்த புக் எடுத்து கொடுத்தாங்க, நான் வந்து அதை எடுத்து படித்தேன். அதில் வந்து ஒரு வரி வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்றைக்கும் என்னை இயக்கி கொண்டிருப்பது அந்த ஒரு வரி தான். மசனபு ஃபுக்கோ அழகாக சொல்லியிருப்பார், இயற்கை தான் நமது பிரதான ஆசான், நேச்சர் இஸ் ஆர் பிரைமரி எடுக்கேட்டர். இயற்கையில் நடக்கின்ற பரிவர்த்தனைகளை, மாற்றங்களை, ஒன்றுக்கொன்று நடைபெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை புரிந்து கொள்வதுதான் அறிவியல்னு சொல்லி சொல்லியிருப்பார். இந்த வார்த்தை தான் இன்னை வரைக்கும் என்னை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. நம்மை இயற்கை நேச்சரை விட இயற்கையை விட ஒரு மிகப்பெரிய அறிவியல் உலகத்திலே வந்து கிடையாது. அதான் அந்த சொல்கிற விஷயம் அதான். இயற்கை தான் இந்த பிரதான ஆசான், நேச்சர் இஸ் மை பிரைமரி எடுக்கேட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கான மூலம் எங்கன்னா
இயற்கையின் அறிவியலை விட இயற்கையை விட ஒரு மிகப்பெரிய அறிவியல் இவ்வுலகத்தில் இல்லை, வேறு எதுவும் உனக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லக்கூட வரிகள் தான் அந்த வரிகள். நமக்கு இன்றைக்கி நமக்கு நினச்சிட்ருக்கோம், நாம் வந்து மனிதர்கள் வந்து ஆறு அறிவு பெற்று பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு விஷயங்கள் நம்ம சாதிச்சுட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நாம் சாதித்த அல்லது நாம் கண்டுபிடித்த பல்வேறு விஷயங்களுக்கும் இயற்கை தான் நமக்கு வந்து ஆதாரமாக, இயற்கை தான் நமக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக, இன்ஸ்பிரேஷனாக வந்துருக்கு. நான் பல இடங்களில் நான் இதை சொல்கிறது உண்டு. இன்ஜெக்ஷன் இருக்குல்ல ஊசி, அதுக்கு எது முன்னோடினு பார்த்தீங்கன்னா கொசுக்கடி தான் இன்ஜெக்ஷனுக்கான முன்னோடி. நம்முடைய காதுகள் தான் ஒலி வாங்கிகளுக்கான முன்னோடி. நம்முடைய கண்கள் தான் கேமராக்கான முன்னோடி. மான்களுக்கு இருக்க கொம்புகளும் யானைக்கு இருக்க தந்தம் என்னது? வெப்பன்ஸ் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் தான் மான்களுக்கு இருக்க கொம்புகளும் யானைக்கு இருக்க தந்தமும். சரி, மரத்துலேருந்து கீழே ஆப்பிள் விழுகாட்டி நமக்கு வந்து நியூட்டன் தெரிஞ்சிருக்க மாட்டார். உலகத்தின் ஆகச்சிறந்த நகைச்சுவை கலைஞன் வந்து சார்லி சாப்ளின். அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு நடை இருக்கும், காலை விரிச்சு வச்சு நடப்பார். அதுக்கு எது இன்ஸ்பிரேஷன் அவர் கேட்டப்போ சொன்னார், பெங்குயின்கள் தான் சார்லி சாப்ளின் நடைக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொன்னார். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் தான், தும்பிகளும் தட்டான்கள் தான் ஹெலிகாப்டருக்கான இன்ஸ்பிரேஷன். நாம் வந்து பயங்கரமாக கண்டுபிடிச்சி ரேடார் அதெல்லாம் பேசிகிட்ருக்கோம், ஆனால் வந்து வௌவால்கள் வந்து அதை வந்து பல கோடி ஆண்டுகளாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி நாம் கண்டுபிடித்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் உந்து சக்தியாக முன்னுதாரணமாக இது வந்து இயற்கையில் நடக்கின்ற பல்வேறு விஷயங்கள் தான். நாம் அதை பார்த்தா நம்ம வந்து நாம் பல விஷயங்கள் செய்கிறோம். அப்போ அந்த வரி, அந்த இயற்கை தான் எனது பிரதான ஆசான் என்கிற வரி தான் இன்றைக்கும் என்னை உலகை நம்ப இணைத்து என்னை ஒரு செயல்பாட்டனாக மாற்றி நாம் வந்து சுற்றுச்சூழலுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து செய்ய வச்சுருக்கு. இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயம் நடைபெறும் போதும் நுட்பமாக அது இயற்கையின் எல்லா உயிரினங்களையும் ஒன்றாக நினைத்து ஒன்றாக பாவித்து அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும், மனிதர்கள் மட்டுமல்ல பிற உயிரினங்கள், அது வந்து புலிகளாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், இல்லை பறவைகளாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இயற்கை மண்டலம் அல்லது சூழலியல் தொகுதி, சூழலியல் மண்டலம் என்பது வெறும் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இது எல்லாவற்றிலும் மனிதன் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் மசானபு ஃபுக்கோ அவர்களுடைய இந்த ஒற்றைவைக்கோல் புரட்சி புத்தகம். நமக்கு தெரியும் மழை எப்படி பெய்யுங்கிறத தெரியும், மேகம் உருவாகி நீராவியாகி மேகமாகி குளிர்ந்த காற்று பழும்போது மழை பெய்யுது. நமக்கு ஆக்சிஜன் யார் தயாரிக்கிறா? தண்ணி எப்படி கிடையாது தெரியும், ஆக்சிஜன் யார் தயாரிக்கிறா? ஆக்சிஜன் வந்து தயாரிப்பது நமக்கு தேவையான ஆக்சிஜனை தயாரிப்பது, நமக்கு 70% ஆக்சிஜன் தயாரிப்பது கடல். நாம் வந்து கடலை வந்து குப்பைத்தொட்டியாக பார்க்குறோம். கடலை குப்பைத்தொட்டியாக நாம் கருவுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, கடல் வந்து கடலோட அமிலத்தன்மை வந்து ஜாஸ்தியாகுது, அது ப்ளஸ் நாம் விடக்கூடிய கார்பனை வந்து கடல் உள்வாங்குது. அப்போ காலநிலை மாற்றம் வந்து கடலோட வெப்பத்தையும் அது அதிகரிக்குது. அப்போ வெப்பம் அதிகரிக்குது, கடல் அமிலத்தன்மை கூடிய மாறுது. அப்போ என்ன இது எல்லாம் சேர்த்து என்ன ஆகும்னா, கடல் வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் வந்து அழிந்து போகும். அந்த கண்ணுக்கு புலப்படாத அதுக்கு ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்களாக கூடிய பிளாங்க்டூன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது சின்ன சின்ன உயிரினம், அது ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். அந்த பிளாங்க்டூன்ஸ் வந்து சின்ன மீனுக்கு உணவாகுது, அந்த சின்ன மீன் வந்து பெரிய மீனுக்கு உணவாகுது, பெரிய மீன் வந்து நமக்கு உணவாகுது. அப்போ ஒரு பக்கம் நமக்கு ஆக்சிஜன் தேவை, கடல் தேவை, இன்னொரு பக்கம் நமக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுக்கு கடல் தேவை. இந்த ரெண்டையும் தரக்கூடிய கடலை நாம் வந்து குப்பை தொட்டியாக நினைத்து அணு உலை கழிவுகள், அனல் மின் நிலைய கழிவுகள், நகர்ப்புற கழிவுகள், முனிசிபல் வேஸ்ட்டு, சாலிட் வேஸ்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வேஸ்ட்டு, தெர்மோ பவர் பிளான் வேஸ்ட்டு, ஃபார்மா கெமிக்கல் வேஸ்ட்டு, கெமிக்கல் கம்பெனி வேஸ்ட்டு, எல்லாத்தையும் போய் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த நுட்பமான பிணைப்பை நாம் புரிந்து கொண்டு நாம் அதை பாதுகாப்பது என்பது அது இயற்கைக்கான விஷயம் கிடையாது, அது நமக்கான விஷயம். நாம் இந்த உலகத்தில் நல்ல காற்றை சுவாசித்து நல்ல நீரை பருகி நாம் ஒரு நலமோடு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கடல் முக்கியம், நிலம் முக்கியம். இந்த பிணைப்பு வந்து நிறைய பேர் அசால்ட்டாக சொல்லுவாங்க, நதியை இணைச்சிடலாம், அது என்ன அது என்ன பெரிய விஷயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரியலை. அதுவும் நதி வேற, மலை வேற, காடு வேற, கடல் வேற அப்படின்னு சொல்லித்தருகின்ற ஒரு அறிவியல் மனப்பான்மை இருக்குது. ஆனால் மலையும் காடும் அப்பா அம்மானா பிள்ளை வந்து பெருங்கடல்கள், அம்மாவையும் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி தான் நதி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் தான் இயற்கையோட அந்த நுட்பமான ஒரு சங்கிலியை, ஒரு பிணைப்பை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை வந்து மசனாக புகக்கூடிய அந்த வரியிலிருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். The Chennai Silks Adi Sale 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin.